ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க நல்லா டேஸ்டான, நல்லா காரசாரமான ஒரு முட்டை கிரேவி தான் செய்ய போகிறாங்க. இந்த முட்டை கிரேவி பார்த்திங்கன்னா நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சுருக்கேங்க. நம்ம சேனலில் நிறைய முட்டை குழம்பு ரெசிபி போட்டிருக்கேங்க, அதையும் முடிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இந்த முட்டை கிரேவி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க, நல்லா சாப்பிட நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. வாங்க இப்போ இந்த டேஸ்ட்டான முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. வாங்க இப்போ இந்த டேஸ்ட்டான முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு முழு பூண்டு வந்து ஒழிச்சு வச்சுருக்கேங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சிங்க, ஒரு 10 முந்திரி பருப்புங்க, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேங்க. தக்காளி வந்து ஒரு 3 பழம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே அரைச்சிக்கிட்டு வந்துக்கலாங்க. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேங்க, கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஆயில் லைட்டாக சூடாகட்டுங்க. இப்போ சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி விடணுங்க. இந்த வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாங்க. பாருங்க வெங்காயம் இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்துட்டு இது ரெண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்க வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சுங்க. இப்போ 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடலாங்க. பாருங்க இந்த மாதிரி கை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்க இந்தளவுக்கு நல்லா வந்து கிரேவி நல்லா வந்து வதக்கின பிறகுங்க இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ மிக்சி ஜார் வாஷ் பண்ண தண்ணியவே சேர்த்துக்கிறேங்க. இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமே வச்சு கிரேவி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. பாருங்க கிரேவி வந்து நல்லாவே கொதிச்சிருச்சுங்க. கிரேவியோட பச்சை வாசம் வர வரைக்கும் நல்லா கொதிச்சாச்சுங்க. இப்போ உடச்சு ஊற்றுன முட்டையை சேர்த்துக்கலாங்க. இன்னைக்கு வந்து நான் 4 முட்டை போல் சேர்க்குறேங்க. அப்படியே தள்ளி தள்ளி சேர்த்துக்கலாங்க. இப்போ 1/2 முட்டை சேர்த்துக்கலாங்க.
இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா கிரேவி கொதிக்கிட்டோங்க. முட்டை சேர்த்துனோன்னாவே நம்ம கரண்டி விட்டு கலக்கக்கூடாதுங்க, அப்புறம் முட்டையெல்லாம் உடஞ்சிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க முட்டை நல்லாவே சூப்பராக வந்துருச்சு பாருங்க. இப்போ பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ மறுபடியும் பிளேட் போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கலாங்க. பாருங்க நம்மளுக்கு நல்லா டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆலன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வருங்க.